நீங்க சொன்னது வந்து உள்ளார நம்ம சண்டை போடலாம் அப்படிங்கிறத ரொம்ப நான் தெளிவாக புரிஞ்சுட்டேன். இது முழுக்க உங்களுடைய டீச்சிங் வந்து ஞான மார்க்க சார்ந்ததாக நான் உணர்றேன். இது இங்கே இருக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், மொத்தம் 4 மார்க்கம், பக்தி யோகா, கர்ம யோகா, ஞான யோகா, கிரியா யோகா. ஸோ இப்போ இங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் இது ஞான மார்க்க கல்வியாக நான் உணர்றேன். அது எப்படி இருந்தாலும் நம்மளால் ஒரு விடுதலை வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம். ஸோ அந்த வகையில் ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடச்சிருக்கு, பிகாஸ் நான் ஜெயகிருஷ்ணன் ஒரு யோகம் சில ரூபாய் நான் படிச்சிருக்கேன். இருந்தாலும் நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பல மகான்கள், யோகிகள், ரமண மகர்ஷி, அந்த மாதிரி ஜெயகிருஷ்ண போட்டி பல மாதத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஒரு குறிப்பிட்ட வயசுலேருந்து ஒரு ஞானோதயங்கிறது அவங்க நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஐயாவும் சொன்னாங்க, கௌரவர் வந்து மரத்துக்கு இருக்கிறப்ப தன்னை முழுமையாக வாழ்ந்தார் அல்லது கடவுளை வாழ்ந்தார், ஏதோ ஒரு பெரிய ஒரு மாறுதல் நடந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி தினசரி வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு உண்டான வித்தியாசம் நான் தெரிஞ்சுக்கிறதுனா போனேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழிமுறையில் இருந்து பல மகான்கள் இந்த மாதிரி சமாதிகள் எடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கேள்விப்பட்டு புண்ணியம், மகா சமாதின்னு சொல்கிறாங்க, அல்லது ஜீவ சமாதி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி உடல் எடுத்து பிறந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக பண்ணி அந்த எக்ஸிஸ்டன்ஸில் கலக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த வித விஷயங்களும் அந்த வகுப்பில் வரல, இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த யோக நிலை நம்ம ஏற்கனவே சில இதில் அங்கேயும் டச் பண்ணியிருக்கிறோம், அதை மெயின் சப்ஜெக்டாக எடுத்து நம்ம பேசல. இப்போ யோகிகள்ங்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இந்த சித்தர்கள் ஆகிறது, ஒரு பெரிய ஒரு நிலைக்கு போகிறதுங்கிறதெல்லாம் அது இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய குவாலிஃபிகேஷனை டெவலப் பண்ணிக்கிட்டு நம்ம மனசுக்கு வந்து எத்தனை ஆற்றல்கள் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகலாம், ஒரு டாக்டர் ஆகலாம். ஒரு டாக்டர் செய்யக்கூடிய வேலையை நான் செய்ய முடியாது, ஒரு இன்ஜினியர் செய்கிற வேலையை நான் செய்ய முடியாது. அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில். இந்த மாதிரி ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது அப்படி பண்ணலாம். இப்போ அவங்க நிறைய என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறவங்களுமே, அந்த மாதிரி யோகா இதுகளெல்லாம் பண்ணுறவங்களுமே அது ஒரு ட்ரைனிங்காக எடுத்து சொல்லும் பொழுது அவங்க என்ன ஒரு பேர் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், முக்தி அடைகிறதுக்காக நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு ஞானம் அடைகிறதுக்கு, விடுதலை அடைகிறதுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறோம்ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டுறாங்க. ஆனால் சொல்லிக் கொடுத்து என்ன சொன்னால், அவங்க இந்த மாதிரி சில கிரியா யோகாஸை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கிரியா யோகாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து அதெல்லாம் பண்ணி அங்கே ஒன்றும் பண்ண முடியலைன்னு சொல்லி தான் நிறைய பேருங்க நம்மகிட்ட வர்றாங்க. அது என்னன்னு சொல்லி சொன்னால், அதில் வந்து சில சக்திகள் கிடைக்கலாம், சில அனுபவங்கள் கிடைக்கலாம், ஒரு ஸ்டேட்டஸ் கூட கிடைக்கலாம். இப்போ அது ஒரு வேறு ஒரு எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட். இப்போ இதில் வந்து அதனால தான் எனக்கு வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், ஆரம்ப காலத்திலேயே ராமகிருஷ்ணருடைய நூல்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது மற்ற நிறைய நூல்களே கிடையாது. ரொம்ப காமனாக அவைலபிளாக இருந்தது ராமகிருஷ்ணனுடைய நூல்கள் மட்டும்தான். அப்போ அவர் எப்படின்னு சொன்னால், அந்த சித்துக்கள் சக்திகள் மேலே அவர் எப்போவுமே அது ஒரு வெறுத்து அவர் பேசுவார். அதனால் அவர் அறியாமல், என்ன அறியாமலே என்ன சொன்னால், அதை அப்படியே பின்பற்ற ஒரு தன்மை ஏற்பட்டு போச்சு. அதனால் அந்த சித்துக்கள்னு சொன்னாலே அது நமக்கு வேண்டாங்கிற மாதிரி ஒரு ஒதுக்கிற தன்மை ஏற்பட்டது. அதனால் நம்மளை வந்து நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அம்சத்தில் தான் அதில் ஒரு அந்த பயணத்தெலாம் நம்மளுடைய முயற்சி எல்லாமே இருந்தது. இப்போ அதனால சொன்னால், அந்த கிரியா யோகாவினுடைய டெக்னிக்ஸ் எப்படியெல்லாம் செயல்படுது என்னங்கிறதெல்லாம் எனக்கு கொண்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அந்த முயற்சியில் நம்ம பண்ணி பார்த்ததே கிடையாது. தியானங்கள் பண்ணியிருக்கிறோம், பரவச நிலைகள் அனுபவிச்சிருக்கிறோம், இதெல்லாம் அது வந்து நம்ம சும்மா சாதாரணமாக எல்லோரும் பண்ணக்கூடிய தியானங்கள், ஒரு சாதாரணமாக பண்ணக்கூடிய அனுபவங்கள் உள்ளது. மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி டெக்னிக்கலாக சில இதுகளை வந்து சில சக்தியை அடையணுங்கிற நோக்கத்தில் பண்ணது எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லுங்க, அதை பற்றி நமக்கு தெரியாத பற்றி பேச முடியாது. இப்போ நமக்கு உண்மையிலே அதை பற்றி தெரியாது. ஆனால் அதில் என்னென்னு சொன்னால், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அதே மாதிரி அந்த இதில் அந்த துறைகளில் இருக்கிறவங்கள என்னென்னு சொன்னால், அதில் திருப்தி இல்லாதவங்க நம்ம இங்கே வராங்க. அது திருப்தி இருந்தானாங்க நம்மகிட்ட வரமாட்டாங்க. இப்போ அந்த எந்த நீங்கள் இந்த கிரியா யோகாவில் பண்ணுறவங்களே நிறையா பேர் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு நிலைக்கு மேலே போக முடியலைங்கிற மாதிரி இங்கே வராங்க. நல்லா போயிருந்தாங்க வச்சுட்டாங்க, அவங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னு சொன்னால் இங்கே நம்மகிட்ட வரவே மாட்டாங்க. இப்போ சிலவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி சில, ஆனால் அதே நேரத்தில் சிலவங்களுடைய எண்ணத்தில் அப்படி இருக்குது. ஒரு நம்ம வந்து நாம் இப்படி சிம்பிளாக எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டால் போதுமா? இதே மாதிரி தான் திருவண்ணாமலையில் ஒருத்தர், ஒரு அன்பர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி சொன்னால், அவரும் இதே மாதிரி தான்,
நான் வேறு ஏதோ ஒரு பணியில் இருக்கும்பொழுது என்னை பார்க்குறக்கு வந்தார். அவர் அன்டைமாக வந்தார். அப்போ அவரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சேன். அப்போ நம்முடைய நூல்களை கொஞ்சம் புரட்டிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அதுக்கப்புறம் அவர் என்னென்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் தன்னை பற்றி இன்ட்ரொடியூஸ் பண்ணார். நான் வந்து ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியாளர், எனக்கு வந்து ஆரம்பத்தில் எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது, கடவுளாவது பேய் விசுவாசிகளாவது முனிவர்களாவது இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. உண்மையிலே அனாதி நேரத்தில் அப்படிலாம் ஒன்று இருக்குதான்னு சொல்லி தெரிகிறதுக்கு எனக்கு ஆர்வம் சொல்லி அவர் ஆரம்பித்தார். சரி, அப்போ அவர் என்ன தான் சொல்கிறார் பார்ப்போம். ஏன்னா அது வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் அவங்களுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்காக வருவாங்க. இப்போ இவர் என்னென்னா ஒரு ஆராய்ச்சி நோக்கத்தில் வந்திருந்தார். சரி, அப்போ அவர் அவரை பற்றி என்ன தான் தெரிஞ்சுக்கிடுவோம்னு சொல்லி அவரை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், இப்படி நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி நான் நம்பிக்கையே கிடையாது, அப்போ இந்த மாதிரி இது உள்ளவங்ககிட்ட போய் நான் கேட்டேன். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதெல்லாம் நீங்கள் நான் கேட்டு நீங்கள் பதில் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுனாலலாம் ஒன்றும் புரிஞ்சிட முடியாது, இதுக்கெல்லாம் சில பயிற்சிகள் பண்ணணும், நீங்கள் பயிற்சிகள் பண்ணினீங்கன்னா இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கே கிடைக்கும், நீங்களே நேருக்கு நேரே தெரிஞ்சுக்கிடலாம், இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட முடியாது, நீங்கள் தான் முயற்சி பண்ணி நீங்கள் அடைஞ்சு அனுபவித்து பார்க்கணும்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ நானும் என்னென்னா சரி அதையும் நம்ம செஞ்சு தான் பார்ப்போமேனு சொல்லி அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் நானும் செஞ்சேன். மந்திர ஜபங்கள், தியானங்கள் இதெல்லாம் நான் பண்ணினேன். அப்போ பண்ணினதுனால உங்களுக்கு என்ன விளைவு ஏற்பட்டதுன்னு சொல்லி கேட்டேன். அப்போ என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே சில அனுபவங்கள் எனக்கு கிடச்சிது, இந்த தெய்வீகமான காட்சிகள்லாம் கிடச்சிது, முனிவர்கள் எல்லாம் எனக்கு தோற்றமானாங்க, சில அபூர்வமான ஒளிகள் ஓசைகள் இதெல்லாமே எனக்கு கிடச்சிது. இப்படி கிடச்சதுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நான் முதல்ல வந்து எனக்கு வந்து இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னே நான் நம்பலை, இப்போ எனக்கு நேருக்கு நேராகவே தெரியுது அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியுது, இருக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இட்டு எனக்கு ஒரு பழைய பிடிக்கும் ஒரு கேள்வி, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்க என்ன, அவர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால், இப்போ இந்த ஜாலியன் வாலா பாக்கில் ஜெனரல் டயர் வந்து ஆயிரக்கணக்கான பேர் சுட்டு கொன்னாங்க, இப்போ இந்த முனிவர்கள் ஞானிகள் இவங்கெல்லாம் தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் தடுத்திருக்க வேண்டாமா, அவங்க கண் முன்னால் இப்போ நமக்கு வேணால் அதெல்லாம் நடக்கிறது தெரியாமல் இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் தெரியத்தானே செய்யும். இப்போ நம்ம ஒரு நடந்து போகிறோம், ஒரு குழந்தை கீழே விழுந்துன்னா நம்ம கூட ஒரு சராசரி மனிதன் கூட தூக்கி நிறுத்தி விட்டுருவோம். இப்போ இவங்க சித்தர்களாகவும் மகான்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் சரி பண்ண வேண்டாமான்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அதில் தான் வந்து இந்த கர்ம வினைகள் இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே வந்து இறைவனுடைய இச்சைப்படி தான் நடக்குது, எல்லாமே அந்த சக்திகளுடைய நிர்வாகத்தில் தான் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே எல்லாமே நடக்கும், எல்லாமே நல்லா நடக்கணும், நாட்டில் நடக்கிறது எல்லாமே நல்ல காரியங்களாக நடக்கும். அப்போ இங்கே தேவையில்லாத பிரச்சனைகளாக நடக்கும் பொழுது அப்போ உண்மையிலே அவங்களுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இல்லைங்கிறது தான் அது காட்டுது. அப்போ உண்மையிலே இப்போ நடக்கிற நிகழ்ச்சிக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், எல்லாமே இறைவன் செயல்னுட்டு ஒரு கான்செப்ட், இன்னொரு கான்செப்ட் என்னன்னு சொன்னால் நம்முடைய கர்மா தியரி தான் கான்செப்ட்டுங்கிற மாதிரி இன்னொரு கான்செப்ட், நம்ம நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், மோசமானது செஞ்சால் மோசமானது கிடைக்குங்கிறது. இப்போ இந்த கான்செப்டில் நம்ம எதை எடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா, கர்மா தேரிங்க தான் கொஞ்சம் நியாயமாக தருது. அப்போ இந்த கர்மா தேரி நியாயமாக நட தெரியும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருந்துச்சுன்னா, நம்ம நல்ல கர்மாக்கள் செய்யணுங்கிறதா நம்முடைய கடமைங்கிற மாதிரி ஆயிடும். நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். அப்போ தெய்வங்கள் அந்த மாதிரி பெரிய மாபெரும் சக்திகளுமே கூட ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறது, நாம் வந்து நமக்கு தெரிஞ்சது நல்ல முறையில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் நம்ம செய்ய வேண்டியது. ஆனால் நம்முடைய கவனம் என்னன்னு சொன்னால், ஒரு நல்ல வாழ்க்கையாக வாழணுங்கிறது தான் நமக்கு முக்கியம் ஒழிய, அந்த மகான்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த மகான்களாக நாம் மாறணுமா, அந்த மாதிரி சக்தி உள்ளவங்களாக நம்ம மாறணுமாங்கிறதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லைன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பிறகு தான் கடைசியில் என்ன பண்ணார்னு சொல்லி சொன்னால், முதல்ல வந்து அவர் சொன்னவர் கடைசியில், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ளஸ் டூவில் வந்து அவர் ஏதோ அவர் ஸ்டேட் ரேங்க் ஏதோ வாங்கியிருப்பார், கோல்டு மெடலிஸ்ட் மாதிரி ஏதோ ஒரு சில ரேங்க் எல்லாம் வாங்கியிருப்பார். அப்போ அவருடைய ஃபாதர் வந்து இவருடைய பிரில்லியண்ட்டை பார்த்து இவர் வந்து ஐஏஎஸ் வரைக்கும் வருவாருங்கிற மாதிரி ஒரு கற்பனையெல்லாம் வச்சுருந்துருக்கிறார். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், இந்த மாதிரி இப்படி லைனில் இறங்கிட்டார். அப்புறம் கடைசியில் அப்புறம் ஏன் முன்னாலேயே என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், அந்த சித்தர்கள் எல்லாம் கெட்ட வரது சொல்லி ஏச ஆரம்பிச்சிட்டார். அவங்களால தான் நான் கெட்டு போனேன், நான் எப்படியோ இருக்க வேண்டியவன், இந்த சித்தர்கள் வந்து என்னை ஏமாற்றி இந்த மாதிரி ஆசை காட்டி அது கிடைக்கும் இது கிடைக்குன்னு சொல்லி ஏசுன்னு சொல்லி ஏன் முன்னாள் கெட்ட வரது சொல்லி ஏச ஆரம்பிச்சிட்டார்.
ரே அப்பா நீங்கள் வந்து சார் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு சரி ஏதோ ஆசைப்பட்டீங்க ரைட்டு, சரி இப்போ ஏதோ சில காட்சிகள்லாம் கிடச்சிது சில அனுபவங்கள்லாம் கிடச்சிது, சரி இப்போ நீங்கள் அடுத்தப்பறம் என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிடணுங்கிறதுல இனிமையாவது நீங்கள் வந்து நான் ஒரு வயசு ஒன்றும் பெரிய வயசு இல்லை சின்ன வயசு தான், அதனால் இனிமையாவது நீங்கள் வாழ்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அவர் கிளம்பி போனார். இப்போ அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ அதெல்லாம் அப்படி ஒரு துறை இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது, இதில் நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தட்டி பார்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும். இப்போ இதே மாதிரி தான் வந்து இந்த சாஸ்திரங்களில் நம்ம இது பண்ணும் பொழுது கூட இந்த நாரதரை பற்றி ஒரு இதை சொல்லுவாங்க. அந்த நாரதர் வந்து இந்த சனத்குமாரருங்கிற கூடிய ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ அந்த நாரதர் சொல்கிறாரு, எனக்கு வந்து இந்த நட்சத்திர மண்டலங்களை பற்றி அறிவெல்லாம் எனக்கு இருக்குது, யார் யாருக்கு என்னென்னலாம் நடக்குங்கிற பற்றி அறிவெல்லாம் இருக்குது, அப்படி என்னெல்லாமோ அறிவெல்லாம் இருக்குது, அந்த அறிவெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஆனால் என்னை பற்றி எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இதுன்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து மையமான பகுதியை மட்டும்தான் நம்ம டச் பண்ணுறோம். இப்போ நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஞான மார்க்கன்னு எடுத்துக்கிடலாம். ஞான மார்க்கன்னு ஒரு பேர் கொடுத்துட்டதுனால இது என்னென்னு சொன்னால், இது எதையோ ஒரு நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று எதையோ டிபார்ட்மெண்ட்டுங்கிற அர்த்தம் இல்லை. உண்மை என்னென்னு சொன்னால் நம்மளை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிடுறோம். இப்போ நீங்கள் அந்த நிறைய இதுகளையுமே நம்ம சாஸ்திரங்களையுமே என்னென்னு சொல்லி சொன்னால், சக்திகள் எத்தனையோ பயிற்சிகள் முயற்சிகள் பண்ணும் பொழுதுமே, ஏன்னா எல்லா முயற்சிகள் எந்த நீங்கள் கிரியா யோகா எதை சொன்னாலுமே எல்லாருமே வந்து சாஸ்திரங்கள் வேதாந்த சாஸ்திரங்களை புறக்கணித்து எதையுமே சொல்லலை, எல்லாருமே வேதாந்த சாஸ்திரங்களுக்கு இணைஞ்சு தான் அவங்க பேசுகிறாங்க. அந்த வேதாந்த சாஸ்திரங்களையுமே என்ன சொல்லுன்னு சொன்னால், கடைசியில் முக்தி அடைகிறது வந்து நீங்கள் எந்த நிலை வேணாலும் அடையலாம், ஒரு பிரம்ம நிலை அடையலாம், சிவனாக அடையலாம், விஷ்ணு நிலையை கூட நீங்கள் அடையலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. நீங்கள் வந்து அந்த முக்தி அடையணும்னு சொன்னால் நீங்கள் விசாரம் பண்ணி தான் அடையணும், அந்த விசாரத்து மூலமாக தான் அவங்க வந்து முக்தி கிடைக்கும்ங்கிற மாதிரி அந்த ஞானத்துக்கு தான் அவங்க வந்து பிரதான இதுகள் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து அது ஞானம்னு சொல்லி அதை வந்து இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம சொல்லணும்னு நினைக்க வேண்டாம். மொத்தத்தில் என்ன சொன்னால், நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி வாழணுங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு மனோவியல் அம்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட போதும். மற்றபடி என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து கிரியா யோகாவில் வந்து சிலவங்க ஈடுபாடு உள்ளவங்கள பார்க்குறோம், ஆனால் கிரியா யோகாவில் வந்து இந்த மாதிரி சில இதுகளில் அப்படி சில பிரச்சனைகளும் இருக்குது, அதனால் அதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அதில் வந்து நல்ல ஒரு எதையோ ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுற மாதிரி நமக்கு தருது, பிரம்மாண்டத்தை காட்டுற மாதிரி காட்டுற இதில் வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இப்போ அதே மாதிரி தான் வந்து சிலவங்க என்கிட்ட கேட்பாங்க, இந்த அமானுஷ்யமான ஆற்றல்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கைடன்ஸ் கொடுக்க முடியுமா, அந்த சில சக்திகளெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டுருக்கு ஏதாவது கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், எனக்கு எல்லாம் அதுலாம் ஒன்றும் கிடையாது ஐயா, வேணால் ஒன்றும் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் முடியலைன்னு சொல்லி சொன்னால், சிலர் நான் ஃபோன் நம்பர் தரேன், அப்படி இந்த மாதிரி ஆற்றல் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிடுங்க நிட்டு சொல்லி சிலவங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்தேன். அது என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி ஆற்றல் உள்ளவங்க 4-5 பேர் எப்படியோ லிங்க் ஆகிட்டாங்க. கடைசியில் நினைச்சேன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோனில் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சொல்லி, என்னுடைய ஆற்றல் உயர்ந்ததா உன்னுடைய ஆற்றல் உயர்ந்ததா, நான் இங்கேருந்து உனக்கு ஒரு பணம் போட்டுறேன், நீ இங்கேருந்து நான் என்னுடைய சக்தி ஏவி விட்டுறேன் பாருங்கிற மாதிரி அந்த மாதிரி இந்த மோடி வித்தைகள் காட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் இருக்குது, எல்லாத்துலேயுமே உண்மை இருக்குது, நாம் நமக்கு எது கரெக்டுங்கிறதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு போகணும். அதனால் இப்போ என்னை பொறுத்தவரை என்னச்சுன்னா அதில் ஒரு ஈடுபாடு இல்லை, அதனால் எனக்கு அதில் ஒரு முழுமையான ஒரு ஐடியா இல்லை. ஆனால் அது இப்போ உங்களுக்கு அதை பற்றி தெரியணுச்சுன்னா நான் ஒன்றாலும் சில ஃபோன் நம்பர் தாரேன், சண்டேல கலந்துக்கிடுங்க. உணர்வு நினைவு, உணர்வு நினைவுங்கிற மாதிரி இந்த ஏழையர் புக்கில் வருதோ, அனுஷ்டான ஆன்மீகம், ஆன்மஞான ரகசியம் அதில் வரும். இல்லை இது வந்து நம்ம வந்து அதாவது இப்போ மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், நினைவுங்கிறது தாட்டுங்கிற மாதிரி, இப்போ அது வந்து கொஞ்சம் ஒரு ஆரம்ப காலத்தில் எழுதின நூல் அது, அதனால் அதனுடைய லாங்குவேஜ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
இப்போ இதில் உதாரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம உணர்வு அது வந்து கொஞ்சம் பயிற்சி ஓரியன்டாக கூட இருக்கும். அந்த நூல்கள் எடுத்திங்கன்னு சொன்னால் நம்ம பயிற்சி பண்ணுறதுக்கு சில ஸ்கோப் இருக்கிற மாதிரியே இருக்கும். அது ஒரு ஆரம்பகால நூல்கிறனால பயிற்சி பண்ணுறதுக்கு சில ஸ்கோப் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உணர்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மூலமாக, ஏன்னா தாட்டு தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையான விஷயங்களெல்லாம் கொண்டு வருது, அதனால் தாட்டு வந்து கொஞ்சம் கண்ட்ரோலபுளாக இருக்கணுங்கிறதுனால தாட்டை நம்ம புறக்கணித்து உணர்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இந்த கவனம் கவனிக்கிறது அட்டன்டிவாக இருக்கிறது, ஒரு இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒரு இதை அப்படியே கவனிச்சுட்டே இருக்கிறது, இந்த மாதிரி இதுகளெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான நோக்கத்தில் இந்த தாட்டுங்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதோட ஒரு இதை வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கிறது வேறு. உணர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அவேர் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சப்தத்தை கவனிக்கிறீங்க, சப்தத்தை கவனிக்கிறீங்கன்னு சொன்னால் அது கவனம் தான் வருது, அதெல்லாம் வந்து அவேர்னஸ்ன்னு சொல்கிறது. சிந்திக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இது எங்கேருந்து வந்தது, என்ன சப்தம் எதுங்கிறது மாதிரி நீங்கள் பர்டிகுலர்ஸ்லாம் நீங்கள் யோசிக்கிறது வந்து சிந்தனைங்கிற மாதிரி வரும். அந்த சிந்தனைங்கிறது வந்து அது வேற ஒரு அம்சம். ஒரு உணர்வோடு இருக்கிறது அட்டென்டிவாக இருக்கிறதுங்கிறதோட வேற ஒரு அம்சம். இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்லி சொன்னால், ஒரு தியானம் பண்ணுறது ஒரு அவேர்னஸ் அட்டென்ஷனோடு இருக்கிறதுங்கிறது சம்மந்தமான ஒரு அம்சம் அது. அதனால் நீங்கள் அதில் ரொம்ப போட்டு குழப்பிட வேண்டாம். எல்லா மன உணர்வுகளும் உடல் உணர்வாக வெளிப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உடலை பொறுத்தவரைக்கும் அது வந்து ஜடமாக தெரியுது. உடலுக்கு எந்த விதமான உணர்வுகள் ஏற்பட்டாலும் அது மனதில் தான் நாம் புரிந்து கொள்கிறது. அப்படிங்கும் போது அது உடல் உணர்வுகளாகத்தான் வெளிப்படுகின்றது என்பதை எப்படி ஆழமாக தெரிந்து கொள்ளுங்க. இப்போ நீங்க வந்து ஒரு கோபம் வருதுன்னு சொல்லி சொன்னா உங்கள் நர்வஸ் சிஸ்டம்லாம் வந்து அதிர ஆரம்பிச்சிடும். உங்கள் நர்வஸ் சிஸ்டத்தில் அதிர்வே ஏற்படலாம்னு வச்சுட்டு அது கோபமே கிடையாது. அப்போ பாடியிலேயே வந்து எக்ஸ்ப்ரெஷன் ஆனால் தான் அது ஒரு உணர்வுனே சொல்ல முடியும். நீங்கள் எந்த உணர்வு ஏற்பட்டாலும் நம்ம பாடியில் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுத்திடும். நம்ம பிளட்டில் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அது எந்த உணர்வாக இருந்தாலும் அது பாடியிலே தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். பாடியினுடைய தொடர்பு இல்லாமல் எந்த உணர்வும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது. அது நேச்சுரலாக அப்படி தான், இயற்கை அப்படி தான்.